மசாலா எக் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கேன். அதல ஒரு சின்ன சைஸ் பட்டை 2 கிராம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன். இதெல்லாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன். அது கூட ஒரு 6 பச்சை மிளகாவும் சின்னதா கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன். இது வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன். இதுக்கு தேவையான salt 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இதுல வந்து ஒரே ஒரு தக்காளி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கறேன். இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஏழு முட்டை எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இதல கொஞ்சமா chili powder சேர்த்துறேன். போ chili powder சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே mix பண்ணி விட்டுறாதீங்க. நல்லா உங்களுக்கு பொடி பொடி ஆயிடும். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் mix பண்ணுங்க. அப்பதான் வந்து முட்டை வந்து பீஸ் பீஸா வரும். இப்போ இது வந்து நல்லா ஃபுல்லா திருப்பி போடுறலாம். இப்போ இத நல்லா அப்படியே mix பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் மாதிரி வரும். அப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. இப்போ இதல ரைஸ் வந்து ஆட் பண்ணிரலாம். இப்போ இதல கடைசியா கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா mix பண்ணிட்டு இறக்கிடுங்க. ரெடி ஆயிருச்சுது. இப்போ வந்து நான் பால் குடிக்கிட்ட செய்யறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கேன். அதை வந்து இப்போ லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ண போதும். இது 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆயிருச்சு. இது எடுத்துறலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வெச்சோம்ல அது வந்து இதல சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் salt லைட்டா போட்டா போதும். ஒரு பிஞ்ச் போட்டா போதும். அது கூட கொஞ்சம் sugar கொஞ்சமா துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி நல்லா mix பண்ணிருங்க. இப்படி mix பண்ணிட்டு நான் வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க.
தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும், ஆறின உடனே அது நல்லா மாவு மாதிரி ஆயிரும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சூடு ஆறுனக்கப்புறம் இப்படி கையிலே நல்லா பிணைஞ்சு விட்ருங்க. இந்த மாதிரி கெட்டியான மாவு மாதிரி வரும், அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து உருண்டை பண்ணிடலாம். சின்ன பால் சைஸில் இப்படி சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாத்துமே இப்படி வந்து உருட்டி எடுத்து வச்சிட்டேன். வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லுமே தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், இதை வந்து அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துட்டேன். 2 கப் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இதை வடிகட்டிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால், இது வந்து வடித்தோம் இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்க போகிறேன். ஓகே, இப்போ இது வடிச்சிட்டேன். இது வந்து செகண்ட் எடுத்த தேங்காய் பால், இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டாவதாக தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு சின்ன சைஸாக உருட்டி வச்சுருந்தோம்ல சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வேகணும், ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருக்கேன். இது வேகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், நல்லா வேகணும். நீங்கள் சின்ன சின்ன பால் சைஸில் போட்டிங்கன்னா தான் உள்ளே நல்லா வந்திருக்கும், ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ இதை வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன்ல தேங்காய் பால், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து வெள்ளை சேர்த்துக்கலாம், இல்லைனா சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கீழே இருக்கிற அந்த உருண்டையெல்லாம் இருக்குல்ல, அது உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு.